நம்முடைய தூக்கத்தில் நாம் நிறைய கனவுகளை காண்பதுண்டு. அந்த வகையிலே இறைச்சியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை குறித்து இந்த காணொளியிலே நாம் காண்போம். பொதுவாக இறைச்சியை கனவில் காண்பது நல்ல விஷயமே. இருப்பினும் அது வேக வைத்த இறைச்சியா வேக வைக்காததா, அதிலும் அவித்த இறைச்சியா பொரித்த இறைச்சியா சுட்டதா நன்கு வெந்ததா எதனுடைய இறைச்சி என்பது போன்ற நிறைய கூறுகளை அடிப்படையாக கொண்டு அதன் பலன் தீர்மானிக்கப்படுகிறது. அவை என்னென்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். சமைத்த இறைச்சி. சமைத்த இறைச்சி அல்லது மாமிசத்தை கண்டால் நீங்கள் உத்வேகத்துடன் உள்ளீர்கள் என்று பொருள். தற்போதைய சூழலில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளீர்கள் என்றும் சூழலை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுள் வைத்துள்ளீர்கள் என்றும் பொருள். அதே சமைத்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது போல கனவு கண்டால் ஒரு விழா அல்லது கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றும் அதில் உங்களின் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்றும் பொருள். மாமிசம் சமைப்பது போல கனவு கண்டால் விரைவில் பொன் பொருள் அல்லது ஆபரண சேர்க்கை ஏற்படலாம் என்று பொருள். வாழ்வில் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்படும். அவிக்கப்பட்ட மாமிசத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றியை, அதாவது தொழிலில் உங்கள் போட்டியாளரை விட ஒருபடி மேலே செல்லப் போகிறீர்கள் என்று பொருள்படும். நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய முதலீட்டில் தற்போது பெரிய தன லாபம் உண்டு என்றும் பொருள்படும். வேக வைக்காத, அதாவது பச்சையான இறைச்சியை கனவில் கண்டால் அது நல்லது அல்ல. உங்கள் உடல் நலன் பாதிக்கப்படப் போகிறது என்றும் உங்கள் உடல் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் பொருள்படும். அதேபோல வேக வைக்காத மாமிசத்தை நீங்கள் உண்பது போல கனவு கண்டாலும் நல்லது அல்ல. துரதிருஷ்டம் ஏற்படப் போகிறது என்றும் உங்கள் முன்னேற்றத்தில் தடை வரப்போகிறது என்றும் இன்னும் கூடுதல் கவனம் மற்றும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் பொருள்படும். அதே வேளையில் அது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அதை முயன்றால், பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி கொள்ள முடியும் என்ற ஆறுதலையும் இந்த கனவு அளிக்கிறது. வேக வைக்காத இறைச்சியை நீங்கள் வாங்குவது போல கனவு கண்டால் அது நல்ல அடையாளமே. அதிர்ஷ்டம் சம்பந்தமான விளையாட்டுகளில் நீங்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள் என்றும் முதலீடு செய்வதற்கு இது நல்ல தருணம் என்றும் பொருள்படும். நன்கு சுவையாக சமைக்கப்பட்ட இறைச்சியை உண்பது போல நீங்கள் கனவு கண்டால் அது மிக மிக நல்ல அடையாளம். உங்கள் தொழிலில் மேன்மை ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படலாம், தற்போது செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் வெற்றி ஏற்படலாம், உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது. கெட்டுப்போன மாமிச உணவை நீங்கள் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நல்லது அல்ல. உங்கள் வாழ்வில் நீங்கள் மறக்க நினைக்கும் பழைய நினைவுகள் உங்களை துன்புறுத்தும் என்று பொருள்படும். நீங்கள் செய்த தவறான விஷயம் உங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும் என்றும் பொருள்படும். இறைச்சியை நீங்கள் வெட்டுவது போல கனவு கண்டால் உங்கள் பொருளையோ பணத்தையோ அல்லது சொத்துக்களையோ உங்கள் விருப்பமில்லாமல் நீங்கள் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் என்று பொருள்படும். இறைச்சி கடைக்காரர் இறைச்சியை வெட்டுவது போல கனவு கண்டால் உங்கள் உறவினர் அல்லது நண்பர்களில் யாரோ ஒருவர் நோய்வாய்ப்படப்போகிறார் என்று பொருள்படும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் ஏதும் விஷயத்தில் உங்கள் மூக்கை நுழைத்து ஜாமீன் கையெழுத்து போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம்
என்று இந்த கனவு உங்களை அறிவுறுத்துவதாகவும் பொருள்படும். கடையில் இறைச்சியை நீங்கள் வாங்குவது போல கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்கப் போகிறது என்று பொருள்படும். அதிலும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறவினரிடமிருந்து ஏதோ ஒரு பரிசு பொருளை பெறப்போகிறீர்கள் என்று பொருள்படும். உங்கள் உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் விரைவில் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று பொருள்படும். இறைச்சியை நீங்கள் சுமந்து செல்வது போல கனவு கண்டால் உங்கள் உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொருள்படுவதாக அர்த்தம். மலை போல இறைச்சி குவிக்கப்பட்டது போல நீங்கள் கனவு கண்டால் பெண்களுக்கு அது நல்ல அடையாளம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல தருணங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று பொருள்படும். ஆனால் ஆண்களுக்கு இதுபோல கனவு கண்டால், அதாவது மலை போல இறைச்சி குவிக்கப்பட்டது போல ஆண்கள் கனவு கண்டால் நல்லது அல்ல, வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று பொருள்படும். அதே வேளையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல சமயம் இது இல்லை என்பதை உணர்த்துவதாகவும் கொஞ்சம் அனுசரித்து போங்கள் என்று உங்களை உணர்த்துவதாகவும் இது பொருள்படும். பொரித்த மாமிசத்தை நீங்கள் கனவில் கண்டால் நல்லது அல்ல, யாரோ ஒருவரால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் என்றும் அவர்களை விட்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும் பொருள்படும். அதே வேளையில் சுட்ட இறைச்சியை கனவில் கண்டால் நல்லது, உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று பொருள்படும். யாருக்காவது மாமிச உணவை நீங்கள் ஊட்டி விடுவது போல கனவு கண்டால் அது நல்லது அல்ல, உங்களுடைய நற்பெயருக்கு நீங்கள் களங்கம் விளைவித்து கொள்ளப் போகிறீர்கள் என்று பொருள்படும். இதுவரைக்கும் தொழிலிலோ வியாபாரத்திலோ வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைத்து கொள்ளும் மாதிரியான செயல்பாடுகளில் நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள் என்று பொருள்படும். எனவே சமீபத்திய உங்களுடைய செயல்பாடுகளில் எது நல்லது அல்ல என்பதை யோசித்து அதை மாற்றிக்கொண்டால் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அழுகிய இறைச்சியை கனவில் கண்டால் நல்லது அல்ல, சிறிய அளவிலான உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடும், எனவே கொஞ்சம் கவனம் தேவை. இரத்தம் தோய்ந்த இறைச்சியை நீங்கள் கனவில் கண்டாலோ அல்லது இரத்தம் தோய்ந்த இறைச்சியை உங்களுக்கு யாராவது கொடுப்பது போல கனவு கண்டாலோ நல்லது, திருமணம் கைகூடும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப உறவு பலப்படும். காட்டு விலங்குகளின் இறைச்சியை நீங்கள் உண்பது போல கனவு கண்டால் நல்லது அல்ல, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை, எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று பொருள்படும். இதுபோல வேறு ஏதேனும் இறைச்சி சம்பந்தமான கனவுகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேளுங்கள். என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமுக்குங்கள். அப்படி என்றால்தான் கனவுகள் சம்பந்தமாகவோ மற்றவை சம்பந்தமாகவோ நான் போடக்கூடிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.